இன்னைக்கு நாம 1990s ரிலீஸ் ஆன டாப் 5 ஹாலிவுட் மூவிஸாக பார்க்க போகிறோம். எனக்கு குறிப்பாக 1990s வெளிவந்த ஹாலிவுட் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய 90s கிட்ஸுக்கும் இயர்லி 2K கிட்ஸுக்கும் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த ஹாலிவுட் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னைக்கு நாம அந்த காலகட்டத்தில் வெளிவந்த டாப் 5 ஹாலிவுட் மூவிஸை பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மென் இன் பிளாக். இந்த படம் 1997 வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கேஎன்ஜே அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்கள தான் மென் இன் பிளாக்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் நடக்க இருக்க பெரிய ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து மென் இன் பிளாக் 2, 3 இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு மூணு படம் வந்திருக்கு. இந்த படத்தில் ஹாலிவுட்டோட தலை வில் ஸ்மித் நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள். இந்த படம் 1996 வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் ஹாலிவுட்டோட மிகப்பெரிய லெஜெண்டான டாம் குரூஸ் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டாம் குரூஸ் மேலே பொய்யா பழி சுமத்திருப்பாங்க. அந்த பொய்யா பழி சுமத்தினது தவறுன்னு நிரூபிக்கிறதுக்கு டாம் குரூஸ் என்னென்னலாம் பண்ணுவாருங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது. மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் சீரீஸில் மொத்தம் 6 பார்ட் வெளிவந்திருக்கு. 7வது பார்ட்டுக்கு மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா பார்ட்டுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூணாவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த படம் 1995 வெளிவந்திருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சைக்கோ கொலைகாரன் இருப்பான். அவன் நிறைய கொலைகளை பண்ணிட்டு வருவான். அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் செய்ய ரெண்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருப்பாங்க. ஹாலிவுட்டோட லெஜெண்டான மார்கன் ஃப்ரீமேனும் பிராட் பிட்டும் தான் அந்த இன்வெஸ்டிகேட்டர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்து நடக்க இருக்க கொலைகளை தடுத்து அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிப்பாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸில் வேறு லெவல் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது என்னென்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நாலாவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூமேன் ஷோ. இந்த படம் 1998 வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஷோ போயிட்டுருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவர் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமே மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கடைசியில் அதை அவர் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் ஒரு செம என்டர்டெயின்மெண்ட் மூவின்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையை அவருக்கே தெரியாமல் ஷூட் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அந்த படத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஜிம் கேரி தான் ஹீரோ ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அதனால் இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அஞ்சாவது இடத்துல இருக்கிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படம் 1994 வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு பேங்க் மேனேஜர் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டதாக சொல்லி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் என்னென்ன பண்ணாருங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எண்டிங்கில் வேறு லெவல் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது என்னென்னு இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டோட லெஜெண்டான மார்கன் ஃப்ரீமேனும் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த படம் தான் IMDb ரேட்டிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வீடியோவை மேக் பண்ணலாம்னு இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கேயும் நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.